ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனீஸ் கேசல். இந்த வீடியோவில் 5 days ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, பெயிண்டிங் 4 days ஆச்சு, ஸோ 5th day கிளீனிங் ஆச்சு. ஸோ இந்த 5 days நான் எப்படி வீட்டில் சைமல்டேனஸாக ஒர்க் பண்ண, டீப் க்ளீன் பண்ணன்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ day 1 பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்தோடனே ரூம் வந்துட்டு பெயிண்ட் பண்ண சொல்லிட்டோம். இது வந்து அர்பன் கிளாப் கூப்பிட்டு தான் பெயிண்ட் பண்ணோம். ஸோ இந்த அர்பன் கிளாப் ரிவ்யூ வந்துட்டு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணுன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு ரூம்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு அந்த இந்த ரூம் வந்துட்டு எங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ 4 days இந்த ரூமில் தான் இருந்தோம். ஸோ 1st day பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஹால் கிச்சன் அப்படியே இருந்தது. ஸோ அன்றைக்கி நெக்ஸ்ட் டே வந்து ஹால் கிச்சன் பண்ணுறேன்னு சொன்னதுனால இந்த க்ராக்கரி யூனிட், இந்த ஷோகேஸ்லலாம் நம்ம ஃப்ரெஜல் ஐட்டம்ஸ் எல்லாம் நாம் தான் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதை வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்ருக்கேன். ஸோ எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ கிளியர் பண்ணிவிட்டேன். ஒரு கார்ட்டன் பாக்ஸில் இந்த ஷோகேஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், சோவினியர்ஸ். இந்த டைனிங் டேபிள் வந்துட்டு சென்டர் ஹாலில் போட்டு எல்லா க்ராக்கரி யூனிட்டும் சேஃபாக எடுத்து உள்ளே வச்சுருக்கோம். ஸோ மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கேபினெட்ஸ்குள்ளே, கிச்சன் கேபினெட்ஸ்குள்ளே கூட வச்சுருக்கேன். ஸோ day 2 பார்த்தீங்கன்னா கிச்சன் அண்ட் ஹால் அவங்க வந்துட்டு பெயிண்ட் பண்ணுவாங்க. மிச்சம் உள்ள ரூமில் கொஞ்சம் இருந்தால் பெயிண்டிங் இருந்தால் அது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், கிச்சனுக்குள்ளே போக முடியாதுன்னு தண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ரூமில் வச்சுட்டேன். ஸோ ஹால் பெயிண்ட் பண்ணும்போது இவ்வளோதான், இவ்வளோ மெஸ்ஸி ஆகிடுச்சு. 2nd day வந்துட்டு எல்லாமே அங்கங்கே அந்த ரூம், ஒரு ரூம் மட்டும் தான் கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்துட்டு என்னால் ஈவினிங் எதுவுமே க்ளீன் பண்ண முடியல, பண்ணாலும் எனக்கு வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் டே த்ரீ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்றைக்கி day 2 பெயிண்டிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. day 3 வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லாமே ஸ்க்ரேப் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அது இல்லாமல் பால்கனிஸ் பெயிண்டிங், டோர் பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் வந்துட்டு day 3 பண்ணாங்க. ஸோ கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் இப்படி தான் இருக்குது. எனக்கு எப்படா க்ளீன் பண்ணலான்ட்டு எனக்கு கை வந்து இதாக இருக்குது. ஸோ இது நான் ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு நான் க்ளீன் பண்ணோன்னு திங்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய க்ராக்கரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் கவர் பண்ணி வச்சுருந்தாலும் இவ்வளோ டஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் அப்படியே தூக்கி என்னோடய க்ராக்கரி யூனிட்டுக்குள்ளே வைக்க முடியாது. ஸோ அதை வாஷ் பண்ணி தான் வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஷோகேஸ் கூட இது மாதிரி ஃபுல்லாக டஸ்டியாக இருக்குது. இங்கே பால்கனி பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியே வச்சுருக்காங்க, இங்கே எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. இன்னும் ரூம்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ரூம்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. day 3 இதுவும் அரேஞ்ச் பண்ணல. இந்த ரூமும் மாஸ்டர் பெட்ரூமும் அப்படி தான் இருக்குது. ஆனால் பெயிண்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூம் மட்டும்தான். ஸோ ஆண்ட்ரே இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நானும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னோடய ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க பெயிண்ட் பண்ணும்போது. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் ஆகலை, மேனேஜபிள் தான். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ யூட்டிலிட்டிஸு, பால்கனிஸு எல்லாத்தையும் இப்போ பெயிண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் என்னோடய பாட்ஸ் எல்லாம் தூக்கி உள்ளே வச்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே ஹாலில் இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் மறுபடியும் பேக் டு பொசிஷன் புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு எப்பப்போ கொஞ்சம் முடியுதோ இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வைப் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க பண்ணாதீங்க, நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னாலும் என்னால் முடியல, க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி ஈவினிங் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, day 3 ஈவினிங் எப்படியும் வீடு வந்து மெஸ்ஸாக தான் இருக்குது, நாளைக்கு வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இந்த ஷூராக் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இதை வந்துட்டு எப்படியும் நாளைக்கு க்ளீன் பண்ணுவோம் வீடு ஃபுல்லாக. அதுக்கு முன்னாடி இந்த ஷூராக் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம், எது எது தேவையில்லையோ அதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு மிச்சம் வைக்கலான்னு இப்போ நான் வந்து ஷூராக் வந்துட்டு அடுக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணும் போது என்னென்ன டீப் க்ளீன் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஒரு ஈவினிங் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு எந்த குக்கிங் நமக்கு இருக்காது, ஏன்னா 2nd day கிச்சன் அவங்க வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ குக்கிங் பண்ண முடியாது, வாஷிங்கும் எதுவும் போட முடியாது, நம்ம வீட்டில் எந்த வேலையும் பண்ண முடியாது. ஸோ எனர்ஜி வந்துட்டு நல்லாவே நமக்கு இருக்கும் ஈவினிங்ஸில். ஸோ அதனால் அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. இப்போ வந்து ஷூராக் முடிச்சுட்டு இப்போ வந்து இந்த ஷோகேஸை வந்து ஃபுல்லாக டஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் ஆகாங்க விழுந்துட்டுருக்கு, அது வந்துட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன்.
சூப்பர் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த ஷோகேஸ் இந்த சொவினியர்ஸ் எல்லாத்தையும் அடுக்கணும். இது வந்து பெரிய வேலை, எனக்கு ரொம்ப ரொம்ப டைம் கன்சியூமிங் இந்த ஷோகேஸ் இந்த சொவினியர்ஸ் எல்லாம் அடுக்கிறது, எடுத்து க்ளீன் பண்ணுறது. நான் பண்ணனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து பண்ணிவிடுவேன். இது வந்துட்டு எல்லாமே ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஹெக்டிக் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி டஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்துட்டு இங்கே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ திஸ் இஸ் மீ. இதில் வந்துட்டு என்னோடய ஏஜ் எவ்வளோன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில், நான் கரெக்டாக இல்லையான்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் டே ஃபோர் பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு பெயிண்டிங் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. டே ஃபோர், டே த்ரீ எல்லாமே முடிஞ்சிச்சு. டே ஃபோர் ஓன்லி க்ளீனிங், இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். எனக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னால் க்ளீனிங்ன்றதும் என்னால் முடியவே இல்லை. ஸோ நான் ஃபேனை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படியும் அவங்க தான் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஹாலில் இருக்க ஒரே ஒரு ஃபேன் மட்டும் க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இப்போ அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள் இப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நைட் ஃபுல்லாக வந்துட்டு ஷோகேஸ் எல்லாம் ஃபுல்லாக அடுக்கியாச்சு எல்லாத்தையும். ஸோ அந்த வேலையும் முடிஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ அடுக்கி கொடுத்துட்டாங்க பாருங்கள். வாலில் வால் கிளாக் மாட்டிட்டாங்க, இந்த பக்கம் இந்த அக்வேரியம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. சைமல்டேனியஸாக நான் என்ன பண்ண, அவங்க வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நானும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்தையும் உள்ளே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு நானும் அந்த பிளேஸை அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் சீட் இருக்குது. அவங்க ஃபோர்த் டே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும்தான் அனுப்புனாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு கவுண்டர் டாப்ஸ் நானே க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நானே வந்துட்டேன். ஏன்னா எந்த வேல்யூ இருக்குல்ல, குக்கிங் வேலைலாம் எதுவும் இல்லாதனால நானே க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம டீப் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இப்படி முடியெல்லாம் விட்டுட்டு பண்ண முடியாது, இறங்கி வேலை செய்யணும். ஸோ முடியை தூக்கி கட்டிட்டு நான் இப்போ வேலை செய்ய போகிறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக கவுண்டர் டாப் வந்துட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணும், ஃபுல்லாக டஸ்ட் ஆகிட்ருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் நான் உங்களுக்கு காமிச்சல பெயிண்ட்டும் அங்கங்கே டாட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஸ்க்ரப் பண்ணாலே போயிடும். ஏன்னா ராயல் பெயிண்ட்டு தான், கொஞ்சம் பெயிண்ட்டு வந்துட்டு போகாது, இதெல்லாம் போயிடும். ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரிட்ஜெல்லாம் கூட ஃபுல்லாகவே ஃபுல்லாக டீப் க்ளீன் இல்லை, இந்த மாதிரி வெளியே ஃபுல்லாகவே கோலின் வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பெயிண்ட் பண்ணும்போது நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. நீங்கள் லாஸ்ட் டேக்குள்ளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா வீடு உங்களுக்கு பெயிண்ட் பண்ணதுக்கும் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணதுக்கும் ரொம்பவே க்ளீன் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹெக்டிக்காக இருக்குது, ஏன்னா நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஹெக்டிக்காக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா வேணுன்னா இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு இந்த பக்கம் கவுண்டர் டாப்ஸையும் நான் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து ஸ்க்ரப் பண்ணி இப்போ மறுபடியும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஃபுல்லாக பெருக்கிட்டு எனக்கு மாப் பண்ணி ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எல்லா ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு, அந்த பெயிண்டரும் போயாச்சு. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாகவே நாங்கள் தான் செய்யணும். இப்போது பார்த்திங்கன்னா இந்த க்ராக்கரி யூனிட் இதை கிளியர் பண்ணால் தான் ஹாலை யூஸ் பண்ண முடியும். ஸோ க்ராக்கரி யூனிட் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணும், எல்லாமே கிளாஸ் எல்லாமே ஃப்ரெஜைல். ஸோ நான் ஒன்றுன்னா உள்ளே கிச்சனுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பிளேட்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். பின்னாடி என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஸ்பீக்கர் வயர்ஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க, அதை டிஸ்கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. நான் இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றொன்றா எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணி இப்போ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் என்னால் அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இது ஃபுல்லாக எல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் மினியேச்சர் குக்கர், இது வந்துட்டு என்னோடய க்ராக்கரி யூனிட் வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். இது என்னோடய ஃபேவரெட். இது ரொம்ப வருஷமாக நான் வச்சுருக்கேன், ரொம்ப வருஷம்னா ஆல்மோஸ்ட் 12-13 இயர்ஸ் வச்சுருக்கேன் நான் இது. ஸோ யார் வந்து கேட்டாலும் கொடுக்க மாட்டேன், என்னோடய ரொம்ப ஃபேவரெட். ஸோ அது வந்துட்டு என்னோடய க்ராக்கரி யூனிட்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவுற மாதிரி இந்த மாதிரி க்ராக்கரி இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு கழுவ முடியாது. ஸோ பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு இதெல்லாம் ஃபுல்லாக பண்ண, ஒரு 2 hours மேலே ஆச்சு. என்கிட்ட வந்துட்டு பிளாஸ்டிக் மேட் இருக்குது, பாய் இருக்குது. ஸோ அதை வந்து கீழே கிச்சனில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எல்லாமே வாஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒன்றொன்றா எடுத்து அடுக்கி வச்சிட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஈவினிங் நைட் ஆகிடுச்சு. ஸோ டின்னர் சாப்பிட்டு ரொம்ப டயர்டான ஆண்ட்ரே ப்ளே பண்ணோன்னு அவனோட கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே ஃபைவ் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது என்னோடய க்ராக்கரிஸ் எல்லாமே தண்ணியெல்லாம் வடைஞ்சி நல்லா ட்ரையாகிட்டு இருந்தது. என்னோடய கவுண்டர் டாப் மேலே இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருந்தேன். ஸோ இது எல்லாமே என்னோடய க்ராக்கரியில் இருக்கிற ஐட்டம்ஸ் தான். ஸோ இதை கிளியர் பண்ணால் தான் என்னோடய கிச்சன் நான் யூஸ் பண்ண முடியும்.
ஸோ காலையில் வந்துட்டு மறுபடியும் அவங்க எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி மாப் பண்ணாலும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ காலையில் எழுந்திரிச்சு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் நான் பெருக்க பெருக்க அவர் வந்து மாப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எல்லாம் பெருக்கி க்ளீன் ஆகிடுச்சு வீடு பாருங்கள். ஃபிஃப்த் டே இப்படி ஆகிடுச்சு. இப்போ க்ராக்கரியும் அடுக்கணும், காஃபி குடிச்சிட்டு இப்போ அடுக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ காஃபியும் குடித்தாச்சு, இப்போ க்ராக்கரி யூனிட் வந்து ஃபுல்லாக அடுக்கணும். ஒன்றொன்னா கிச்சன்லேருந்து இப்போ எடுத்துகிட்டு வரணும். இது வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க, எடுத்துகிட்டு வந்தாங்க, நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் சைமில்டேனியஸாக பெயிண்டிங் பண்ணும்போது ஈவினிங்ஸ் எல்லாம் எதனா என்னென்ன டீப் க்ளீன் பண்ணமோ எதனா நீங்கள் டக்கு டக்குன்னு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பெயிண்டிங் ஃபுல்லாக முடிக்கும் போது வீடு ஃபுல்லாகவே நீங்கள் டீப் க்ளீன் பண்ண மாதிரியும் இருக்கும், வீடு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏன்னா பெயிண்டிங் பண்ணிட்ட அப்புறம் டீப் க்ளீன் பண்ணணும்னு நமக்கே மனசு வராது, ஏன்னா வீடு பார்க்க புதுசாக இருக்கும். ஸோ நம்ம அழுக்கு ஆக வேண்டாம்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் கூட எடுத்துகிட்டு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான், ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் நிறைய டைம் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ மூணு பேரும் சேர்ந்து ஃபுல்லாக க்ராக்கரி யூனிட்டை அரேஞ்ச் பண்ணிட்டோம். தெரியும், இப்போ வந்து ஃபுல் வீடு க்ளீன் பண்ணியாச்சு, உங்களுக்கு காட்டுற பாருங்க. இது வந்து ஃபிஃப்த் டே. ஸோ இப்படி தான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டோம், நிறைய டீப் க்ளீன் பண்ணிட்டேன். பெயிண்டிங் முன்னாடி என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளும் டீப் க்ளீன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்னோட க்ராக்கரிஸும் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னோட கிச்சனும் பேக் டு ஸ்கொயர். ஸோ இந்த ஃபைவ் டேஸ் ரொட்டீன் உங்களை மோட்டிவேட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you. Blessings to you all.